வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முருங்கைக்காய் பால் கறி தாங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் வச்சிருக்கேன். முதல்ல கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே உளுத்தம் பருப்பு 1 டேபிள்ஸ்பூன் போடுறேன். சீரகம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை. முருங்கைக்காய் பால் கறிக்கு வந்து நான் 2 முருங்கைக்காய் எடுத்து இந்த மாதிரி நீல நிறமாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி 1 மீடியம் சைஸ் தக்காளியும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. அடுத்தது வந்து நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாயும் இதோடய ஆட் பண்ணிக்கிறேன். 1 பின்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர், தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன். ஆல்ரெடி நான் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், அதனால் காரம் வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன். சில்லி பவுடர் வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன். தக்காளி லைட்டாக வதங்கிடுச்சு. அடுத்ததான் வந்து நம்ம முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகணும். 1 or 2 மினிட்ஸ் இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் வந்து 1 or 2 மினிட்ஸ் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு முருங்கைக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் தண்ணி சேர்த்து இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் நல்லா வேகிற வரைக்கும் மூடி வச்சு 10 மினிட்ஸ். முருங்கைக்காய் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. 10 மினிட்ஸ் நான் சிம்மில் வச்சுருந்தேன். இப்போ வந்து நம்ம அடுப்பை சிம் பண்ணிவிட்டு 1 கிளாஸ் காய்ச்சி ஆற வச்ச பால் இது, இதை நான் இதிலெல்லாம் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்ததுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கக்கூடாது. லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு லைட்டாக இந்த சைட்லாம் நுரக்கட்டி லைட்டாக கொதி வரப்போ நம்ம இதை இறக்கிடணும். பாருங்கள், லைட்டாக நுரக்கட்டிட்டு வருது. இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம கொஞ்சோண்டு மல்லி ஆட் பண்ணிடலாம், கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி 1 டேபிள்ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஊற்றி நம்ம இறக்கிடலாம். நம்ம முருங்கைக்காய் பால் கறி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கொஞ்சம் வாட்டரியாக தாங்க இருக்கும் இந்த கிரேவி, பட் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு ரொம்ப புதுமையான டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்டான கிரேவி. இது கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பால் கறி ரெசிபி வந்து இடியாப்பம், ஆப்பம் அந்த மாதிரி டிஷ்ஷுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ரைஸோடு கூட போட்டு சாப்பிட்லாம். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த முருங்கைக்காய் பால் கறியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். Thanks for watching.